இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ராஜாராணி சீரியலில் ஒரு வழியாக வந்து சந்தியாவுக்கு ஒரு தூளி அளவு நியாயம் கிடச்சது நினச்சி நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த பாடுபடுத்துனாங்க. சந்தியாவோட அதிகமாக பாடுபட்டது யார், கண்ணீர் ரத்த கண்ணி தான் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து நம்மளாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து காட்சிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. திருப்பி திருப்பி எங்கே போனாலும் மெகா சங்கமும் கூட்டு போய் அங்கேயும் வச்சுரு சந்தியாவை கூப்பிட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருந்தாங்க. போகிற வர எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஏதோ வந்து ஒரு பக்கம் சந்தியா பக்கம் நியாயம் இருக்குங்கிறது இந்த வீட்டுக்கு புரிய வருது. ஆனால் இன்னும் யார் எந்த வில்லனும் இந்த வில்லியெல்லாம் திறந்து எல்லாரும் மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சிவகாமி அதே கதை தான். ஆனால் தோத்தாலும் மீசையில் மண் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நாளைக்கு வந்து என்ன சொல்ல போறாங்கன்னா, எல்லாரும் வெயிட் பண்ணி நான் கிளம்பிட்டுமா அப்படின் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஒரு டிராமாவை போட்டதுக்கு அப்புறமா நீ கிளம்ப வேணாமா, நீங்கள் இருக்கணுமா வேணாமாங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும், ஆனால் என் டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு சிவகாமி சொல்ல போகிறாங்க. அதை வச்சு சிவகாமி தெரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம உடனே நம்பவும் முடியாது. இதுக்கு நடுவில் இந்த பேப்பர், இந்த ரிவர்ஸ் பேப்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத எப்படியோ தெரிஞ்சுட்டு ரிவர்ஸ் பேப்பர்ஸ் தான் அப்படின்னு சரவணனுக்கு புரிய போகுது. அவள் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, படித்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோ ஆதியோ கூப்பிட்டு இது என்ன பேப்பர் அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா மொத்தமாக அவ்வளோதான். திருப்பி வந்து பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து சந்தியாவை கொண்டு போய் வந்து செவத்தில் வச்சு முட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு பதிலாக வெளில எங்கேயாவது ரோட்டில் போகிறவங்கள்ட்ட இல்லை வந்து சக்கரைட்ட கூட கேட்கலாம், சக்கரை கூட படித்த பையன் தான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருப்பான் இப்போ, அவனே இது என்னென்னு வாசித்து சொல்லிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறமா இதை வச்சு அவர் வந்து மூஞ்சியை தூக்கிட்டு சோகமாக இருக்கிற காட்சிகள் வர ஆரம்பிக்கும். அதாவது ஏன் நம்ம அம்மா இங்கே தங்க சொல்லிட்டாங்க, ஏன் நம்ம அத்தை இங்கே தங்க சொல்லிட்டாங்க, இவருக்கு ஏன் விருப்பமே இல்லாத மாதிரி சோகமாக இருக்காருன்னு இவங்க ஒரு மாதிரி தப்பாக நினச்சிப்பாங்க. இவர் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்க எப்படி தான் நம்மளோட டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு இவர் தனியாக முடிவு பண்ணிப்பார். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நிமிஷம் வந்து இது என்ன பேப்பர்னு இவர் இவங்கள்ட்ட கேட்டாலோ இல்லை இவங்க வந்து ஏங்க இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டாலோ பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக இதுக்கப்புறம் சமையல் காம்படிஷன் வந்து அங்கே வேணும்னே வந்து ஒரு வெறுப்பாக நடந்துக்கிறது, சரவணன் கோபமாக காமிக்கிற சரவணனுடைய இன்னொரு முகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, இந்த கதை இப்படி போனால் ஓகேவா, இல்லை ஹிந்தியில் இருக்க மாதிரிலாம் வேணாங்க வேறு மாதிரி கொண்டு போகங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.